இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 5வது மாதத்திலும் இந்த 4வது வாரத்திலே உங்களை அனைவரையும் காணும்படியாக கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரத்திலும் கூட நாம் வேதாகமத்தை வாசிப்பதனாலே நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன? வேதாகமத்தை நம் தினந்தோறும் வாசிப்போம்ல, ஒவ்வொரு நாளும் இப்படி வாசிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும், அதில் இருக்குது அப்படிங்கிறத குறித்து இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலேயும் கூட நாம் வேதாகமத்தை வாசிக்கிறோமே, நமக்கு அதனால் கிடைக்கின்ற நன்மை என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்றால், இருளிலே வெளிச்சம் காட்டுகிறதா இருக்கின்றது அந்த வேதம். சங்கீதம் 119:105 வசனத்தை பார்க்கும்போது இவ்வாறு சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. வசனம் இவ்வாறு கூறுகிறது. எப்போ நமக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுது, ஒரு இருளான பாதையின் வழியாய் நம்ம நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நமக்கு அங்கே வெளிச்சம் தேவைப்படுகிறது இல்லையா? அப்போதான் நம்ம வெளிச்சத்தை தேடுவோம். ஒரு பகலில் ஒரு பாதையின் வழியாக நடந்து போகும்பொழுது நமக்கு வெளிச்சம் தேவைப்படும். இயற்கையாகவே நமக்கு கடவுள் அந்த வெளிச்சத்தை, சூரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார், நாம் கடந்து போய்விடுவோம். ஆனால் இரவிலே நாம் எங்கேயாவது பயணப்படுகின்ற ஒரு சமயம் வரும் பொழுது, ஒரு வேளை வரும் பொழுது நம் வெளிச்சத்தை தேடுகிறோம். நம்ம கையில் உள்ள மொபைலில் டார்ச் இது யூஸ் பண்ணுறோம், இல்லை டார்ச் லைட் நம்ம வச்சு நம்ம என்ன செய்யணும் யூஸ் பண்ணுறோம். அப்போது நமக்கு பாதை தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வெளிச்சம் தேவைப்படுகிறது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்து நம்முடைய வாழ்வு இருள் நிறைந்த வாழ்வாக மாறும் பொழுது நான் எந்த பாதையில் நான் போகிறது, நான் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனேனே, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருளாய் காணப்படுகிறதே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை இருளாக மாறும் பொழுது நமக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறது இல்லையா? அப்போது தான் நாம் வேத வசனங்களை வாசிக்கும் போது, அந்த வேத வசனங்களை தியானிக்கும் போது அது நமக்கு வெளிச்சத்தை காட்டுகிறதா இருக்கின்றது. பாருங்கள், நாம் எப்படி நான் நடக்கணும், நான் எந்த பாதையிலே நான் நடக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்முடைய பாதையிலே வெளிச்சத்தை காட்டுகிறதாக இருக்கிறது. இருளான பாதையின் வழியே போய்கொண்டிருந்தாலும் கூட அந்த பாதையிலும் நமக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்க இந்த வேத வசனம் நமக்கு உதவியாக இருக்கின்றது அல்லவா? பக்தன் கூட பாடுவான் இல்லையா, பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினா, பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினா. பாருங்க, பாவம் என்ற இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு இருளாக மாறிவிடுகிறது. அப்போது தேவனாகிய அந்த வார்த்தையாகிய அவர் நமக்கு வெளிச்சமாய் வந்து நம்முடைய இருளான பாதையெல்லாம் அவர் வெளிச்சமாக மாற்றுகின்றார். பாருங்கள், அன்றைக்கு தாவீதை நம்ம யோசித்து பார்ப்போம். தாவீது ராஜா தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி. அன்றைக்கு அவள் பத்சேபாளுடைய விஷயத்தில் அந்த பாவ சூழ்நிலையிலே அவர் விழுந்து விட்டபடினாலே அவருடைய வாழ்க்கை இருளாக மாறிப்போகிறது. தேவனுக்கு விரோதமாக தான் பாவம் செய்து விட்டோமே, என்னுடைய வாழ்க்கை எங்கும் இருளாக இருக்கிறதே, எங்கும் வெளிச்சத்தை என்னால் காண முடியவில்லையே என்று சொல்லி அன்றைக்கு தாவீது ராஜா புலம்பி அழுகின்றார். அப்போது தான் அந்த 51வது சங்கீதத்தில் எழுதுகின்றார், ஆண்டவர் அவர் எது நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அவரோடு பேசி தனது பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அதன் பின்புதான் இந்த வேத வாக்கியத்தை அவர் எழுதுகின்றார். 51வது சங்கீதத்தில் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கிறார். அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்த பின்னர் இந்த 119வது சங்கீதத்தில் தான் இவ்வாறு சொல்கிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என் பாதைக்கு அது வெளிச்சத்தை போல இருக்கிறது என்று சொல்லி. பாருங்கள், நம் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளிலே நம் வாழ்க்கை இருளாக மாறிப்போகிறது. நம்முடைய அடுத்த அடி நாம் என்னது வைப்போம் என்று சொல்லி நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனாகிய வெளிச்சம் நம்மிடத்தில் வீசும் பொழுது அந்த பாவ இருள் எல்லாம் மறைந்து போகிறது. அன்றைக்கு தாவீது அதை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்ததினாலே இந்த வசனத்தை கூறுகின்றார், என்னுடைய இருளான பாதைக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இருள் நிறைந்த வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ எனக்கு இருள் என்னை கவ்விக்கொண்டதே, இனி இந்த இருளிலிருந்து என்னால் விடுபட முடியுமா என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, என்ன செய்வேன் என்று கலங்குகிறீர்களோ, வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானம் செய்யுங்கள்.
அது நிச்சயமாய் உங்களை வழிநடத்தும். என்னுடைய வாழ்க்கையில வழிநடத்தின அந்த வேத வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வழிநடத்தாதா? நிச்சயமாய் உங்களை அந்த வேத வசனம் உங்களை போதி உங்களுக்கு போதிக்கும், உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டும். இன்னும் ஏசாயா 9:2 வசனத்திலே வாசிக்கிறோம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாருங்க, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் உதித்தது, பிரகாசித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, யாருக்கு வெளிச்சம் தேவை? இருளில் வாழ்கின்றவர்களுக்கு தான் வெளிச்சம் தேவை. ஒருவேளை பாவம் என்னும் இருளில் நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோமோ, அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஒளி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றக்கூடியது அந்த பரிசுத்த வேதம் ஒன்றுதான். அது எப்படி எழுதப்பட்டது? பரிசுத்தவான்களால், பரிசுத்த ஆவியானவரால் பேசப்பட்டு அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறதா இருக்குது. இருளான பாதையின் வழியை நாம் போய்கொண்டிருந்தாலும் கூட, பாவம் என்னும் இருள் நம்மை மூடிக்கொண்டிருந்தாலும் கூட, சோதனை என்னும் இருள் நம்மை மூடிக்கொண்டிருந்தாலும் கூட, நோய் என்னும் இருள் நம்மை மூடிக்கொண்டிருந்தாலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்கு ஏற்ற வழியை வகுப்பது எது தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகமம். இதில் எல்லாவற்றிற்கும் விடை இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எல்லாவற்றிற்கும், எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கின்றது. இதை நாம் ரசித்து, இதை நாம் ருசித்து, உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு வசனங்களும் நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட தியானம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையருமையானவர்களே. அப்படிப்பட்ட தியானத்தில் நாம் ஆண்டவரோடு கூட பேசும்போது, நாம் தியானித்து அவருடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் போது, அது நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தருகிறதா இருக்கிறது. எப்படிப்பட்ட இருள் நிறைந்த வாழ்வாக இருந்தாலும் சரி, அந்த இருள் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஒளியாக வந்து பிரகாசிப்பிக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசிப்பிக்கிற ஒரு வாழ்வாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கையாக இருக்கிறதோ கலங்க வேண்டாம், ஒரு நாளும் கூட நம்ம பயப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால், நாம் தியானிக்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. நம் பாதையிலே, நம் கடந்து வருகின்ற பாதையிலே அநேக கோணலான பாதைகள் இருக்கலாம், கரடுமுரடான பாதைகள் இருக்கலாம். நம்முடைய கால்களின் அருகே பிசாசனம் நமக்கு எதிராக முட்களை கூட வைத்திருக்கலாம். ஆனால் அவற்றின் ஊடாய் நம் கடந்து வெளிச்சத்தோடு நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், அந்த வேத வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதே அந்த நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சம் காட்டி நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஒளி நிறைந்த வாழ்வாக மாற்றும் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் அதே ஆண்டவரிடத்தில் கேட்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இந்த 5வது மாதத்தின் இந்த 4வது வாரத்தில் முதல் நாளில் கூட நம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும்படியாய் கொடுத்த மேலான கிருபைக்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த முதல் நாளிலே அப்பா அந்த பரிசுத்த வேதாகமானது எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை காட்டுகிறதா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் அப்பா. அப்படியே ஆண்டவரே, இருள் நிறைந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எங்கு பார்த்தாலும் காரிருள்தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் பல திசைகளில் சுற்றி அலைந்தாலும் எல்லா இடத்திலும் இருளைத்தான் என்னால் காண முடிகிறது என்று சொல்லி தவித்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இருள் நிறைந்த வாழ்க்கை, நோய் என்னும் இருள், பாவம் என்னும் இருள் ஆண்டவரே, பலவீனம் என்னும் இருள், இன்னும் பல்வேறு ஆண்டவரே இருள் நிறைந்த வாழ்க்கையில வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய உன்னதத்தின் ஒளியை பிள்ளைகளுக்கு அனுப்பி தந்து பிள்ளைகளுக்கு நீ பாதை காட்டுகிறவராக, வெளிச்சம் கொடுக்கிறவராக நீர் இருக்கிறபடினாலும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைக்கு நீ பெத்லகேமில் பிறந்தபோது அந்த நட்சத்திரம் எப்படி சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியதோ, அதே போல இன்றைக்கும் ஐயா உம்முடைய வேத வசனங்கள் பேதையருக்கு ஞானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. அப்படியே நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும், விசேஷ விதமாக எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தனை கண்ணோக்கி பார்க்கும்படியே ஜெபிக்கிறோம். அவருடைய பாதைகளில் எல்லாம் உம்முடைய வெளிச்சம் வீசத்தக்கதான கிருபைகளை கர்த்தனை கொடுத்து பிள்ளைகளை பலப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம். கலங்கி எனக்கு ஞானமில்லையே என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஞானத்தினாலே நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.